ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமக்கு நான்கு பேர் ஆதரணீயர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் சுவாமியினுடைய அவருடைய வார்த்தையிலே பார்த்துருவோம், ஒரு முமுட்சுவுக்கு நான்கு வியக்திகள் ஆதரிக்கத்தக்கவர்கள். எம்பெருமானும் பிராட்டியும் ஆச்சாரியனும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும். இவர்களுள் எம்பெருமான் அடியிலே இழந்து கிடந்த கரணகலேபரங்களை தன் அருளாலே கொடுத்து இவனை கரைமுறம் சேர்க்கும் தேர்கையாலே ஆதரிக்கத்தக்கவன். பிராட்டி தாய்முறையாக இவனிடத்தில் நிர்வாதிக வாத்சல்யத்தை உடையவள். பிராட்டி தாய்முறையாக நிர்வாக வாத்சல்யத்துடையவள். இவன் தன் குற்றங்களை கண்டு அஞ்சு எம்பெருமானை அணுக கூசும்போது புருஷகாரம் பண்ணி சேர்ப்பிக்கும் அவள் ஆகையாலே ஆதரிக்கத்தக்கவள். ஆச்சாரியன் இவனுக்கு பகவத் விஷயத்தையும் பிராட்டி வைபவத்தையும் உபதேசிக்குவன் ஆகையாலே தான் அனுஷ்டித்து காட்டி இவனை அனுஷ்டிப்பிக்கும் அவனாகையாலும் இவனது குற்றங்களை பார்த்த வளவில் கைவிடாதவன் ஆகையாலும் தன் காரியத்தை மறந்தாயிலும் இவனுடைய ஹிதமே பார்த்து போருமவன் ஆகையாலும் ஆதரிக்கத்தக்கவன் ஆச்சாரியன். அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவனுக்கு முதலிலே ருச்சியை பிறப்பித்தவர்கள் ஆகையாலும் ஆச்சாரியன் உபதேசித்த ஞானத்துக்கு அபிவிருத்தியை பண்ணுபவர்களாகையாலும் உஷாத்துணையாய் இருப்பதாகவும் ஆச்சாரியனிடத்தில் பயபக்திகளை வளரச் செய்யுமவர்களாகையாலும் பிரகிருதி பாரவசியத்தாலே இவனுக்கு சேரும் தவறுதல்களை திருத்த வல்லவர்களாகையாலும் ஆதரிக்கத்தக்கவர்கள். ஆகவே இதையே வேதம் சொல்லியிருக்கு, மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா என்று சொல்லியிருக்கு. இதில் அதிதி சப்தம் ஸ்ரீ வைஷ்ணவ வாசகம் என்றே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களெல்லாம் ஆதரணீயர்கள். இது ஒரு நாலு விதமாக இது சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு இருக்கக்கூடிய சுவாமி மதுரகவிகள் அவரை என்ன அவருக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அதுவும் ஒரு நாலு பேர், ராம, பத்ர, பரத, லக்ஷ்மண, சத்ருக்னர்கள். இந்த நாலு பேரையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாலு பேர்லேயும் ராமன் அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, ராமன் வந்து பெரியவர்கள் சொல்ல கேட்க வேணும் அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். லக்ஷ்மணனுக்கு கைங்கரியமே முக்கியம் அப்படின்ட்டு கைங்கரியமே செய்து கொண்டிருந்தார். பரதனுக்கு அவன் எம்பெருமான் என்ன கைங்கரியத்தை தனக்கு இடுகிறானோ அந்த கைங்கரியமே முக்கியம் அப்படின்ட்டு பரதாழ்வான் செய்து கொண்டிருந்தான். சத்ருக்கன் ஆழ்வான் எம்பெருமான் இட்ட கைங்கரியத்தை செய்யும் பரதாழ்வானுக்கே தான் கைங்கரியம் செய்ய வேணும்னு சத்ருக்கன் ஆழ்வான் செய்து கொண்டிருந்தான். ஸோ இந்த மாதிரி இந்த நாலு பேரும், நாலு பேருமே விஷ்ணுவுடைய அம்சம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த நாலு தர்மங்களை எடுத்து காண்பதற்காக ராமாயணத்தில் நாலு பேராக பெருமாள் வந்து நாலு விதமாக காமிச்சு கொடுத்தான் அப்படின்ட்டு. அதாவது எம்பெருமான் செய்யக்கூடியது பித்ருவாக்கிய பரிபாலனம், லக்ஷ்மணன் செய்யக்கூடியது கைங்கரியம், அடுத்தது பரதாழ்வான் செய்யக்கூடியது பாரதந்திரியம், அதுக்கப்புறம் சத்ருக்கனாழ்வான் செய்யக்கூடியது பாகவத கைங்கரியம். ஸோ இந்த சத்ருக்கனாழ்வான் செய்த பாகவத கைங்கரியமே இவருக்கு ஏற்பட்டது, அதனுடைய பிரமாணமே இவருக்கு உண்டு அப்படின்ட்டு மதுரகவி ஆழ்வாரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சம்பிரதாயத்திலே மதுரகவி ஆழ்வார் ரொம்ப உயர்ந்ததாக போற்றுகிறார்கள். தேசிங்கனுடைய அதிகார சங்கிரகம், அதில் நம்ம வந்து அடிக்கடி சேவிக்கிற ஒரு பாசுரம் உண்டு, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கியானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகளின் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு பாசுரம் அதிகார சங்கிரகத்தில் மூன்றாவது பாசுரம். இது நம்ம அடிக்கடி சேவிக்கிறது உண்டு. ஆனால் அதிகார சங்கிரகத்தில் முதல் பாசுரம் என்ன வச்சிருக்காருன்னா, பொய்கமணி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பானநாதன் தொன்றடிப்புடி மழிசை வந்த சோதி வையமெலாம் மறை விளங்க வாழ் வேளெந்தும் மங்கை அருகோன் எண்ணிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மர நிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்ட்டு முதல்ல ஆழ்வார்களையெல்லாம் வாழ்த்தி அந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் மூலம் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோம் அப்படின்றது முதல்ல எடுத்து சொல்கிறார். அதுக்கு அடுத்தது மூணாவது பாசகம்தான் இந்த எண்ணுயிர் தந்தளித்தவரை. ஸோ அதுக்கு அடுத்தில் நடுவில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நடுவில் ஒரு இருக்கிற பாசுரம் டோட்டலி டெடிக்கேட்டட் டு கனினன் சிறுத்தாம்பு, டோட்டலி டெடிக்கேட்டட் டு மதுரகவி ஆழ்வார். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேட்டில் இகழாத பல்லுறவில் இராகம் மாட்டில் தன் பட்டில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில்
அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாலே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அப்படின்ட்டு மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே அவர் செய்த ஆச்சாரிய அபிமானமே நல்வழிகள் அந்த ஆச்சாரிய அபிமானமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் திருவடியை பணிந்து அதற்கு மேல ஆச்சாரியன் பத்தி சொல்றார். ஆச்சாரிய பரம்பரையை சொல்றார், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் கனிநஞ்சிருத்தாம்பு, எவ்வளவு முக்கியமான அனுஷ்டானத்திலே கொண்டிருந்தார்கள் ஆச்சாரியர்கள்ங்கிறதுக்கு இதில் தெரியும். இந்த ரெண்டாவது பாசுரம் இருக்க இன்பத்தில் இறங்குதலில், அந்த பாசுரத்தில் ஒவ்வொன்றும் வரிசையாக சொல்கிறார் இல்லையா, இன்பத்தில் இறங்குதலில் அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொன்றும் கனிநஞ்சிருத்தாம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் சாரமாக இருக்கும் ஒவ்வொரு வேர்டும். இன்பத்தில் அப்படின்னா என்னாவுக்கே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அமுதா என்ன அந்த இன்பத்தில் அப்படின்னு சொல்கிறார். இறைஞ்சுதல்னா அடுத்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இறைஞ்சுதலில் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம அப்புறம் வேணால் பார்க்கலாம், அவகாசம் கிடைக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனுடைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பாசுரங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்ட்டு ஆணி அடித்தா மாதிரி சொல்கிறார் சுவாமி. மறை நிலங்கள் தெளியவில்லை நமக்கு, ஆனால் இப்பொழுது அது தெரிந்திருக்கிறது. எப்படி தெரிந்திருக்கிறது அப்படின்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள் அப்படி அதனால் தெரிந்திருக்கிறது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் திருவாய்மொழி 1:9:1 அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு. 1:9:1 இவையும் அவையும் உவையும்